காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் தங்க நகைகள் 5 லட்சம் ரொக்கப்பணத்தை மர்மநபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லட்சுமிகாந்தனிடம் கேட்கலாம். வணக்கம் லட்சுமிகாந்தன், இந்த கொள்ளை சம்பவத்தில் யார் ஈடுபட்டாங்க? இது எப்போ நடந்தது இந்த கொள்ளை சம்பவம்? வணக்கம் ராஜா. காஞ்சிபுரம் நம்ம விஷ்ணு காஞ்சி காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பச்சையப்பன் மகளிர் கல்லூரி அருகே தன்னப்பன் தெருவில் சத்தியமூர்த்தி என்பவர் வசித்து வருகின்றார். இவர் கட்டுமான பொருட்களை விற்பனை செய்யும் ஏஜென்ட்டாக உள்ளார். இவர் கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக வெளிநாடுகளுக்கு, யூரோப்பிய நாடு, சுவிட்சர்லாந்து, ஐரோப்பியா போன்ற நாடுகளுக்கு இன்ப சுற்றுலா சென்று வந்தார். இன்று மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து வீட்டை திறந்து பார்க்கும் சமயம் வெளிகேட்டு வீட்டின் முன்புறம் சுமார் 15,000 ரூபாய் மதிப்புள்ள பாதுகாப்பான பூட்டை வந்து உடைத்து வீட்டின் உள்ளே பீரோவில் இருந்த சுமார் 100 to 120 சவரன் நகை, தங்க நகைகள், 5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை, வெள்ளி நகை மற்றும் பணங்கள் கொள்ளை போனதாக கண்டு அதிர்ச்சி உற்றார். இது தொடர்பாக காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்திருந்ததில் சம்பவ இடத்துக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் உள்ளிட்ட காவல்துறையினர் நேரில் வந்து ஆய்வு செய்தனர். மேலும் கைதாகிய நிபுணர்கள் உள்ளிட்டவர்கள் இங்கு ஆய்வு செய்து உள்ளனர். மிகவும் முக்கியமான பகுதியான இந்த பகுதியில் பட்ட பகலில் கொள்ளை போனது, 50 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளை போனது இந்த பகுதியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை காவல்துறையினர் ஆய்வு செய்து வந்து வருகின்றனர் ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லட்சுமிகாந்த்.